வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. சோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 247 லைவ்ல நடந்த ஒரு தரமான சிறப்பான சம்பவம், அதை பற்றி ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. இந்த சீசன்ல 18 பேர் இப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்க, அதுல 9 ஆண்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 9 ஆண்கள்ல 2 பேர் தான் இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அண்ட் அந்த கேம்ல ஃபோக்கஸ் இருக்கின்ற நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். மக்களோட கருத்து, பல மக்களோட கருத்தும் இதுதான். அதுல ஒண்ணு வந்து பிரதீப் அவர்கள், இன்னொன்னு வந்து நிக்ஷன் அவர்கள். நிக்ஷனோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா வேற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். 23-22 வயது அப்படின்றாங்க கேள்வி பண்ண, பட் அவருடைய மேச்சுரிட்டி லெவல் அண்ட் கான்பிடன்ட் லெவல் தாறு மாறு, சரிங்களா? சரி, இன்னைக்கு லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய பாபா செல்லத்துறை அவர்கள் நேற்று வந்து அந்த கதை சொல்லுகின்ற இது நடக்கல. அப்ப இன்னைக்கு வந்து அவர் சொன்னார். அப்ப அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிரதீப் அண்ணனி அவர்கள் திடீரென அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கக்குள்ள பாபா செல்லத்துறை அவர்களிடம் எல்லாரும் இருக்காங்க. அப்ப வந்து பிரதீப் அவர்கள் சொல்றாங்க, நீங்க ரொம்ப அறிவான ஆளு, நீங்க சொல்ற ஒவ்வொரு கதைகளும் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமா இருக்கு, நிறைய விடயங்கள் இருக்கு. ஸோ உங்களை போன்ற நபர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும், அதிக நாள் இருக்கணும், அப்போதான் நீங்க சொல்கின்ற பாடங்கள் எங்களுக்கு வாழ்க்கை பாடங்களாக இருக்கும். ஆனா அப்படி நீங்க உள்ளுக்கு இருக்கணும்னா ஒரு விடயம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அது என்ன விடயம் அப்படின்னா, பாபா செல்லத்துறை அவர்களுக்கு கண்ட இடத்துல எச்சி துப்புறது வழக்கம், நானும் பார்த்துருக்கேன் லைவ்ல. அப்ப பிரதீப் அண்ணனி அவர்கள் சொன்னாங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு. அது பிரதீப் அண்ணனி அவர்களுடைய அந்த சொன்ன விதம் அருமை. உண்மையிலேயே எச்சு துப்புறது ரொம்ப ஒரு தவறான விடயம், அதுவும் குடும்பங்கள் இருக்கிற இடத்துல துப்புறது, அதுவும் பிக்பாஸ் போன்ற இடத்துல துப்புறது வந்து ஹைஜீனிக் இல்லாத ஒரு விடயம். அதை வேற நபர்கள்னா வேற விதமா சொல்லியிருப்பார்கள், ஆனா பிரதீப் அண்ணனி அவர்கள் அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணது சிறப்பு. அப்ப அதற்கு பாபா செல்லத்துறை அவர்கள் சொன்னாங்க, அது என்னோட இயல்பு அப்படின்னு. அதுல எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்குமே கோபம் வந்துட்டு, பல ஹவுஸ்மேட்ஸுக்கு பாபா செல்லத்துறை அவர்களை ஏதோ ஒரு விதத்துல பிடிக்கல, முக்கியமா அவர் சொல்ற கதைகள் அவங்களுக்கு புரியுது இல்ல. ஆனா அவர் சொல்ற கதைகள்ல உண்மையிலேயே அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களை வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்ல பிரதீப் அவர்களும் நிக்ஷன் அவர்களும் அழகாக புரிந்து கொண்டார்கள், சரிங்களா? சரி, அப்ப இந்த விடயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் பாபா செல்லத்துறை அவர்களை பற்றியும் பிரதீப்பை பற்றியும் பந்தி பந்தியா பேசிக்கொண்டிருக்காங்க. அப்ப விசித்திர அவர்கள் நிக்ஷன்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த பிரதீப் இதை இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம சொல்லணும் அப்படின்னு. அப்ப நிக்ஷன் அழகா சொன்னாரு, அவர் சொன்னதுக்கு காரணம் இருக்கு, அவர் சரியாத்தான் பண்ணியிருக்காரு, அத ஒருத்தருடைய எச்சி துப்புறது தவறு, அதை அவர் அழகா சொன்னது கரெக்டு, அந்த இடமும் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி நிக்ஷன் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் விசித்திரா அவர்களும் வேறு சில பேரும் பாபா செல்லத்துறை அவர்கள் சொல்ற கதை வந்து புரியலன்னு சொல்ல, நிக்ஷன் அவர்கள் சொன்னாங்க, அவர் சொல்ற கதையில 1000 அர்த்தங்கள் இருக்கு, அவர் சொல்ற கதைகளின் மூலம் நான் ஓப்பன் அப் ஆயிருக்கேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவரும் வந்து சொன்னது சிறப்பா இருந்துச்சு. அது வந்து லைவ்ல பார்க்கக்குள்ள அது வேற மாதிரி மொமெண்டா இருக்கு மக்களே, சரிங்களா? கழுதைக்கு தெரியுமா கற்புற வாசம் அப்படின்றதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சில பேர் அவர் சொல்ற கதைகள், முக்கியமா அந்த திங்கட்கிழமை எபிசோட்ல அவர் சொன்ன கதை, பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் அவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை நாசமாக்குது அப்படி என்பதை அவர் அழகா சொல்லியிருப்பாரு. அந்த கதையெல்லாம் விஷ்ணுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாருங்க, அதுதான் பெரியவங்களும் சொன்னாங்க அந்த தத்துவம், கழுதைக்கு தெரியுமா கற்புற வாசம் அப்படி என்பது இப்ப பிக் பாஸ்ல நடக்கிற சில விடயங்களை பார்க்கக்குள்ள நமக்கு புரியுது. பட் 23 வயது இளைஞர் நிக்ஷன் அவர்களுடைய அந்த பக்குவம், மேச்சுரிட்டி வேற லெவல். அதே போல பிரதீப் அண்ணனி அவர்களுடைய இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஆட்டம் தாறு மாறு, சரிங்களா? சோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்பதை சொல்ல விரும்பினா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. நன்றி.